ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது கலந்துக்கிட்ட 10 போட்டிகளில் 3 போட்டிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. இதனால் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்துல இருக்காங்க. பெங்களூரு அணியானது பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. பெங்களூரு அணி பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய எல்லா போட்டிகள்லையும் வின் பண்ணணும். அதுவும் புள்ளிப்பட்டியலில் 14 புள்ளிகள் எடுத்திருப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது இனிமேல் இருக்கக்கூடிய 5 போட்டிகளில் 1 போட்டிகளை வந்து அவங்க கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சாதான் பெங்களூரு அணியானது அவங்கள விட முன்னேறி போக முடியும். மீதி இருக்க 4 போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வின் பண்ணால் கூட ரன் ரேட் அடிப்படையில் பெங்களூரு அணியானது முன்னேறி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணியானது 2 போட்டிகள் தோல்வி அடைஞ்சாதான் பெங்களூரு அணிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை விட டெல்லி டேடபிள்ஸ் அணியும் வந்து 10 போட்டிகளில் 3 போட்டிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய போட்டிகளில் 1 போட்டி தோல்வி அடைஞ்சால் கூட பெங்களூர் அணிக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது 2 அல்லனா 3 போட்டிகளில் தோத்தாதான் பெங்களூர் அணி பிளே ஆஃப்க்கே போக முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தால்தான் பெங்களூர் அணியானது பிளே ஆஃப்க்கு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.